இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழகத்தில் உள்ள மக்களவை தொகுதிகளின் அரசியல் பின்னணி குறித்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் விழுப்புரம் தொகுதி பற்றிய விவரங்களை தற்பொழுது பார்க்கல. தமிழகத்தின் வடபகுதியில் அமைந்துள்ள விழுப்புரம் தொகுதி பட்டியல் இனத்தவர் போட்டியிடுவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள தனி தொகுதியாகும். தொகுதி மறுசீரமைப்பிற்கு பின் விழுப்புரம், திண்டிவனம், வானூர், விக்கிரவாண்டி, திருக்கோயிலூர், உளுந்தூர்பேட்டை ஆகிய 6 பேரவைத் தொகுதிகளை இம்மக்களவைத் தொகுதி உள்ளடக்கியுள்ளது. இதில் உளுந்தூர்பேட்டை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் மற்ற 5 தொகுதிகளும் விழுப்புரம் மாவட்டத்திலும் உள்ளன. 3 மக்களவைத் தேர்தல்களை விழுப்புரம் தொகுதி சந்தித்துள்ளது. இதில் 2009 நடந்த தேர்தலில் அதிமுகவின் முருகேசன் ஆனந்தன் வெற்றி பெற்று இத்தொகுதியின் முதல் MP என்ற பெருமையை பெற்றார். 2014 நடைபெற்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் ராஜேந்திரன் வெற்றி பெற்றார். 2019 நடந்த தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் களமிறங்கிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமார் உதயசூரியன் சின்னத்தில் களமிறங்கி வெற்றி வாகை சூடினார். கடந்த முறை நடந்த தேர்தலில் ரவிக்குமார் 5,60,000 வாக்குகளை பெற்றார். எதிர்த்து போட்டியிட்ட பாமகவின் வடிவேல் ராவணன் 4,31,000 வாக்குகளை மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார். நாம் தமிழர் கட்சியின் பிரகலதா 25,000 வாக்குகளும், மக்கள் நீதி மய்யத்தின் அன்பின் பொய்யாமொழி 18,000 வாக்குகளும் பெற்றனர். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.